ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டெலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு லேடியை காமிக்கிறாங்க அவங்களோட நேம் இசியா அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர் வந்து பெரிய டைரக்டர் இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தன்னோட ஒய்ஃபை வந்து ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி எங்கள் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கவாசி அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது போல ஆனால் அவளோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக அவளை வந்துட்டு மேரேஜ் பண்ணி ரொம்ப வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான் நேம் ஃபுஃபான் அப்போ அந்த பொண்ணுக்கு தான் வந்து அந்த டைம் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடைக்குது ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப வந்துட்டு அப்படின் அவங்க வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க பார்த்தாங்க நம்ம அந்த ஃபுஃபான் வந்துட்டு அங்கே அவார்ட் வின் பண்ணியிருக்கோம் பெஸ்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு பேபியுமே இருக்காது இவனுக்கும் அவங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் ஒரு நாள் கழிச்சு பார்த்தா உங்க ஒய்ஃபை வந்து அவன் கத்தி வச்சு குத்த ஆரம்பிச்சுடுறான் உன்னால் வந்துட்டு எனக்கு எவ்வளோ அசியமாக இருக்கு தெரியுமா ஓ மூஞ்ச பாரு நீ வந்துட்டு எனக்கு ஒய்ஃபாக இருக்க தகுதியா நான் வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்சமாக இருக்கேன் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் இதுக்கப்புறம் என்னால் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்ற சைட்டு அவங்க ஒய்ஃபை வந்துட்டு அங்கே கொலை பண்ணிடுறான் அப்போ அவங்க பொண்ணு அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரமிச்சிடுறான் அங்கே அந்த குழந்தையுமே பார்த்துட்டு அவன் அங்கே ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டு கடைசியில் பார்த்தா அந்த குழந்தையுமே அவன் பாட்டு அங்கே கொலை பண்ணி அந்த குழந்தைக்கு எனக்கு பர்த்டே போகல லாஸ்ட் பர்த்டே விஷ் அப்போ பண்ணுறேன் இதுக்கப்புறம் என் கனவில் கூட நீ வந்துடுறா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த குழந்தை வந்துட்டு சாகலை அவள் வந்துட்டு அங்கே உள்ளே இருந்து எந்திரிச்சு வந்துடுறா ரொம்ப வருஷம் ஆயிது அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஆடிஷன் கொடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர் தெரியுமா அவர்கிட்ட மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோமே நம்மளோட லைஃபே வந்துட்டு மாறிடும் அப்படின்றத அங்கே ரொம்ப ஹாப்பியாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அங்கே ஃபுஃபனுமே வந்துடுச்சிருக்கான் அங்கே நான் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இந்த சார் வந்துட்டார் அப்படின்றத சேர்த்துட்டு அங்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்கே வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தூக்கி விடுறான் அவனுக்கு அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுது ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கான் நான் அவளோட மைண்டில் தன்னோட தன்னோட அம்மாவை கொலை பண்ண இவனை எப்படி கொலை பண்ணுறது மட்டும்தான் அங்கே யோசனை வந்துட்டுருக்கு வேற யாரும் கிடையாது அந்த சின்ன குழந்தை தான் இவனோட பொண்ணு தான் இந்த பொண்ணு இவ தான் நம்மளோட ஹீரோயின் உனோட நேம் என்ன அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவங்க அவள் யூன்ஷின்னு சொல்கிறா சரி ஓகே நீ வந்துட்டு ஆடிஷனுக்காக வந்திருக்கியா சரி நல்லா ஃபர்ஃபார்ம் பண்ணு பிரேக் டைத்தில் நீ வந்து என்ன மீட் பண்ணு ஓகேவா அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவளுமே ஓ ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டுருக்கா அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப வந்துட்டு பெரிய ஆளாக தான் பாருக்கா வேணுக்குனே எங்கள் டைரக்ஷன் முன்னாடி வந்துட்டு போய் விழுந்துட்டு இப்படிலாம் அட்டென்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணணுமா அப்படின்ற அங்கே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஹிரோய் இனி இதை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது கிடையாது இது வந்துட்டு அவனை படி வாங்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டைப் என்னோடய அம்மா எப்படி துடிதுரிச்சு சேர்த்தாங்களோ அதுக்கான பனிஷ்மெண்ட்மே அவனுக்கு கிடைக்க வேணாம்மா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அதை பற்றி தான் யோசிச்சிட்டு இருக்கா அவனை மீட் பண்ணுறதுக்காக அவள் கிளம்பி போய்ட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்ருக்கான் அங்கே பார்த்தா ஏதோ ஒரு லேடி அங்கே வந்து கத்தி வச்சு குத்த வந்ததுமே வேமா வந்துட்டு இவன் பிடிச்சிட்டு என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கும்போது ஏய் இது சும்மா வந்துட்டு பொம்மை கத்தி தான் நான் உன்னை விளையாட்டுக்காக பண்ணேன் நீ வந்துட்டு ஏன் கோவப்படுற அப்படின்றத சொன்னதும் இந்த மாதிரி விளையாட்டில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற சொல்கிறான் இந்த லேடியோட பேர் வந்துட்டு சாங் இவன் வந்துட்டு நம்ம ஃபுஃபானோட இன்னொரு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஸோ வந்துட்டு நீ ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கோவம் ஆயிட்டுருக்க நான் சொல்கிறத கேள் அமைதியாருன்னு சொன்னது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கோவம் ஆயிட்டு இருக்கான் இப்படி கோவப்படாது அப்படின்றத சொல்லிட்டு ஃபுஃபானுக்கு வந்துட்டு அந்த பொண்ணோட ஞாபகமாக தான் வந்துட்டு அவள் வந்துட்டு ஆடிஷன் கொடுக்க வந்தாலே அப்படின்றது சொல்லிட்டு அவளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அசிஸ்டன் நீ இங்க யாருக்குமே வந்துட்டு எந்த ஜாப்புமே கிடைக்க போறது கிடையாது ஸோ வந்துட்டு எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற சொல்கிறாங்க பார்த்தாங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா அவ்வளவு பார்த்துட்டு எல்லாருக்குமே ஆகிருது இது அந்த ஃபுஃபானோட பொண்ணாச்சே கண்டிப்பா வந்துட்டு இவங்க இங்க வந்தாங்கன்னா தானே சூஸ் பண்ணுவாங்க நம்மளே

எப்படினாலும் அவ்வளோதான் சூஸ் பண்ண போகிறாங்க இங்கேருந்து எதுக்காக நேரத்தை வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து வேகமாக கிளம்ப போகுது ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கே போகிற மாதிரி இல்லை அப்போ அங்கே வந்துட்டு என்ன இந்த லேடி மட்டும் உட்காந்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பினா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவள் ரொம்பவே பியூட்டியாக இருக்காள் இங்கே இருந்தால் இந்த ரோல் இவளுக்கு தானே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மரியாதையோடு இங்கேருந்து கிளம்பி இல்லைன்னா உனக்கு நல்லா தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான் இ நீ யாருன்னு கேட்டதோ நான் அவரோட பொண்ணு நீ மரியாதை எங்கே இருந்த போன்னு சொன்னதுமே ஓ நீதான் அவனோட பொண்ணா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கறான் அப்போ அங்கே நம்ம ஃபோப்பானே அங்கே வந்து அதெல்லாமே பார்த்துட்டு என்ன வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அப்போ சாங் ஏன்னா உங்க பொண்ணு வந்துட்டு புல்லி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பேசாமல் இருக்கீங்கன்னு சொன்னதோ அவன் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு புதுசாக அவள் எல்லாத்தையுமே மீறி வரட்டும் பார்ப்போம் அந்த புது பொண்ணு ரொம்ப நல்லா வந்துட்டு எல்லாமே பண்ணுறாள் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்றத சொல்லி கேட்டதும் நீ ரொம்ப ஜெலஸ்லாம் ஆகாத எப்பயுமே என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க நான் வந்துட்டு அவளோட டேலண்ட் ஹஸ்பண்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் என்னோடய மெயின் ரோலுக்கு அவள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பா அப்படின்றதாவே சொல்கிறான் நம்ம ஹீரோ ஏன்னு சரி உன்னோட நேம் என்னன்னு கேட்டதுமே அவள் ஷாவின் அப்படின்றத சொல்கிறான் அதை கேட்டுவிட்டு அவளுக்கு அவங்க ரொம்ப ஷாக்காக இருது ஏன்னா வந்துட்டு சின்ன வயசில் நம்ம ஹீரோயினோட நேம் வந்து ஷாவின் தான் அவங்க அம்மா முன்னாடி ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி அப்படியே வந்து கொஞ்சி பேசி இருந்திருக்கான் ஸோ நம்ம ஹீரோ ஏன் என்னோட பேரை வந்துட்டு எடுத்துட்டு உன் பொண்ணுக்கு வந்து உன் பேரை கொடுத்துட்டியா கண்டிப்பாக வந்துட்டு இதை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு ஒரு டிஸ்கஸ்டிங் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு திட்டா எதுக்காக நீ இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா மரியாதையில் இருந்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே உனோட நேம் வந்து யார்கிட்டருந்து உனக்கு கிடச்சிச்சின்னு உனக்கு தெரியுமா அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த ஃபோஃபானுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி இப்போ ஏன்னா இந்த நேமை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு இவள் வந்து கோமாயிட்டு பேசிகிட்டு இருக்காள் என்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் வரவுமே சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இதை பார்த்துக்கோங்க நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றது சைட்டு அவன் அங்கேருந்து போகிறான் ரெண்டு பேர் உள்ள சண்டை போட்டு இருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற சைட் அங்க ஒரு பையன் வந்து கேட்கிறான் அவனோட நேம் வந்து ஹான் அவனுங்க பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது ஏன்னா இவன் இப்ப த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் டெபியூவா வந்து அறிமுகமாயிருக்கான் ரொம்ப ஒரு பெஸ்டான டைரக்டர் ஆக்டருமே தான் ரொம்ப வந்துட்டு எல்லா அவார்டுமே வந்துட்டு வின் பண்ணியிருக்கான் பட் யார்ட்டையுமே வந்துட்டு அளவுக்கு அதிகமா பேச மாட்டான் போல அவன் அங்க பார்த்ததுமே அந்த ஷாவின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்க ஹான் நீங்க வந்துட்டீங்களா நான் வந்துட்டு ஆக்டிங் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் நம்ம இப்ப ஆடிஷன் பண்ண போலாம் நம்ம சொன்னதும் சரி இங்க வந்துட்டு இருந்த மத்த பொண்ணுங்களா எங்க அப்படின்றத கேட்டதும் அவங்க வந்துட்டு என் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தகுதியில் நினச்சிட்டு போயிட்டாங்க போல் சரி நம்ம போகலாமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இருந்து போக பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் விட மாட்டான் ஹான் நானுமே தான் வந்துட்டு இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் எப்படி நீ அவ்வளோ கூப்பிடுவான்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டுகிட்டே போயிட்டிருக்கா அதுக்கப்புறம் அங்கே ஆக்டிங் சீன் வந்துட்டு நடக்கப்போகுது நம்ம ஹீரோயி நீ இன்னைக்கு பாரு நான் வந்துட்டு உங்கள்ட்ட அதை மட்டும் விட மாட்டேன் இதுக்காக எத்தனை நாள் நான் இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சிட்ருக்கா அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சில கேர்ள்ஸுமே அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆடிஷனுக்காக அப்போ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்களே வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே கூப்பிட்டதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க போய் அங்கே ஆடிஷன் வந்துட்டு கொடுத்துட்ருக்கா பார்த்தா அங்கே ரொம்ப கேவலமாக வந்து ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா ரொம்ப வந்துட்டு மொக்கையா இருக்குது நீ வந்து ஸ்டாப் பண்ண அப்படின்றத சொல்கிறான் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு என்னமோ அவள் தான் பெஸ்ட்டாக நடித்த மாதிரி அவளுக்கு தான் ரோல் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஹீரோயின் ரொம்ப கேவலமாக நீ நடிச்ச அப்படின்றத சொன்னதுமே என்ன தைரியம் தான் நீ ஏமேலே வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அவங்க டென்ஷன் ஆனதுமே நம்ம ஹீரோயின் அடுத்து வந்து ஆடிஷன் கொடுக்க அவங்க கூப்பிட்றாங்க அப்போ ஆனால் வந்துட்டு அவளுக்கு பயந்துக்கிட்டு யாருமே அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட சேர்ந்து நடிக்கவுமே வர மாட்டாங்க நம்ம ஹீரோயின் நீங்களாம் வரலன்னா எனக்கு என்ன ஆளாக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஹான் பக்கத்தில் போனதுமே நீ வந்துட்டு அதை பற்றி யோசிக்க கூட செஞ்சிடாத என்னோட அப்பா அவர் வந்து எனக்காக சூஸ் பண்ணியிருக்காரு அவர் என்னதாங்க வந்து குடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே பார்த்தா அந்த ஃபுஃபானே வந்துடுறாரு நானே உங்க கூட சேர்ந்து வந்துட்டு இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கனே அப்படின்றத சொல்கிறாங்க என்ன இதில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆக்ட் பண்ண போகிறது அவங்க அப்பாவுக்கு எதிராக வந்துட்டு அவள் கொலை பண்ண போகிற மாதிரி தான் சீனு அவங்க அம்மா வந்து கொலை பண்ணிட்டாங்க ஸோ வந்துட்டு இவள் வந்து ரிவெஞ்சுக்கு வந்திருக்கா நம்ம ஹீரோயினோட லைஃபே அங்கே சீனாக வந்துட்டு இருக்கு அவள் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு நீங்களையும் கூட சேர்ந்து நடிக்க போகிறீங்களா சார் அப்படின்றத கேட்டதும் அப்போ அங்கே அவ கோவம் ஆயிட்டு அப்பா நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே நீ வந்துவிட்டு ஃபர்ஸ்ட்டு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாத கம்மியாக பேசுன்னு சொல்லிருக்கனா இல்லையானு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான் அப்போ அங்கே இருக்க எல்லாருமே நியூ கமர் கூட சேர்ந்து இவர் ஆக்ட் பண்ண போறார் அப்படின்றது சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது அப்புறம் அவன் வந்துவிட்டு ஆக்ட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணிடுறான் கழுத்து பிடிச்சி நிரிச்சிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி வந்து வேலை பண்ணியிருப்ப இப்ப நீ வந்து திரும்ப வந்துட்டேன்னா என்ன என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ப்ளீஸ் நீங்கள் என்ன மன்னிச்சுருங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நினச்சிட்ருக்கா அதுக்கப்புறம் அவன் கழுத்தில் வந்து கை எடுத்ததுமே நீ கரெக்டாக தான் புரிஞ்சுட்டேன் நான் வந்துட்டு இந்த மூவி ஆஃபருக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன்னு நினைச்சியா இல்லாட்டி நான் வந்துட்டு உன்ட்ட கறக்க காசுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சியா நீ என்னோடய அம்மாவை கொலை பண்ணி என்னையுமே கோல பண்ணி தூக்கி போட்டு பார்த்தியா அதே பொண்ணு தான் நான் இப்போ உன ரிவென்ஜ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் உன்னை கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட விடமாட்டேன் அப்படின்றத சொன்னதும் என்னது நீயான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்குது நீ கரெக்டாக புரிஞ்சுட்டு அப்படின்றத சொல்லிட்டாங்க அவன் கத்தியை வச்சு குத்த போகும்போது நம்ம ஹீரோ மொதல் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சார் நான் எப்படி ஆக்டிங் பண்ணேன்னு சொன்னதுமே அப்பா சாமி இந்த பொண்ணோட நடிப்பை பாரு நானே வந்து மிரண்டு போயிட்டேன் ஒரு செகண்ட் இது உண்மையான்ற லெவலுக்கு எனக்கு தோணிச்சுன்னு சொல்லிட்டாமே பாராட்டினதுமே அங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக்காக இருது எல்லாருக்குமே சரி எனக்கு இப்போ டயர்டாக இருக்கு நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத அங்கே அவர் சொல்லிட்டு போகும்போது சார் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓட முடியலை நீங்கள் உங்கள் கொஞ்சம் உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத செட்டாவேன் போனதுமே அப்போ அவ பார்த்தா அங்கே வந்துட்டு மேமா கணதை சேர்ந்து அரைஞ்சிடுறா என்ன தான் என்னோட அப்பாவை செடியூஸ் பண்ண பண்ணப்பாப்பன்னு சொல்லிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க நான் வந்து அவரோட பெரிய ஃபேன் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னேன்னு சொன்னதுமே அவள் திரும்ப அடிக்க போகிறா அப்பங்க நம்ம ஹீரோ வந்து நீ முதல் ஸ்டாப் பண்ணி இப்படிலாம் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவளை வொம்பப்பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான் அப்போ ஹீரோ கையில வந்துட்டு இப்ப கத்தி இருந்துச்சு நான் நினைச்சிருந்த அவனை கொலையே பண்ணியிருக்க முடியும் என்னோட சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கவலை இருக்கு இவங்க அசிஸ்டண்ட்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கா தான் இத்தனை பிரச்சனையுமே உன்னால வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூட முடியலையா இப்போ எனக்கு அந்த ரோல் கிடைக்குமா என்னன்னே தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோப்பட்றா அந்த லேடி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்கும்போது சரி ஓகே நீ வந்துட்டு அப்ராட்லேருந்து வாங்கிட்டு வந்தால் அந்த மெடிசனை கொண்டு வா அந்த ட்ரக்கை கலந்து அவளுக்கு கொடுத்து அவளை அசிங்கப்படுத்தி விட்றான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே அந்த ஏதோ ஒரு பையன் அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் எடுத்துடுறான் ஸோ வந்துட்டு இவங்களுக்கு புரிஞ்சுக்குது வெளியே யாரோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவே எஸ்கே பை ஓடும்போது அந்த ஃபோன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயின் அந்த ஃபோன் எடுத்து பார்த்ததுமே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஸோ நீங்க இப்படிலாம் வேலை பண்ண ஆரம்பிச்சுறீங்க அப்படின்னு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டு அனுப்பிவிட்டு அதை வந்து பப்ளிக்காக சொல்லிடுறான் இப்போ அந்த ஃபுஃபா நாங்கள் வந்து ஏய் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னது மே ஹீரோயின் ரொம்ப அரண்டு போயிடுறா உன் பேக்கத்தா அப்படி என்ன தண்ணி மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து வேகமாக புடிங்கப்பாதா அதில் சும்மா வந்துட்டு ஃபஃபி மட்டும் தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு இது தேவைப்படுதான்னு சொன்னது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா என் கூட அப்படின்ற சைட் அவங்க கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே இன்னைக்கு நல்லா ஆக்டிங் பண்ணேன் உனக்கு ரொம்ப வந்து டேலண்ட் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுது ஸோ வந்துட்டு மீடியாஸ் எல்லாமே அவகிட்ட கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க உங்க அசிஸ்டண்ட்ட போட்டு அடிச்சுட்டு எதுக்காக வந்துட்டு ட்ரக்கெல்லாம் வந்துட்டு இருக்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது அவளால் எதுவும் பேச முடியல வேமா அந்த ஃபூஃபானை பார்த்துட்டு அப்பா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மீடியாஸ் என்ன தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவன்கிட்ட வந்து இந்த கொஸ்டின் கேட்டதுமே அவனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல நம்ம ஹீரோயின் உன்னோட ரெப்படேஷன் எல்லாத்தையுமே கேட்கணும் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அங்கே வந்துட்டு அவன் வந்து என்னத்தையோ பேசி சமாளிக்க பார்க்குறான் பட் அங்கே நான் ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஷாவின் வந்து இப்படி அவங்க அசிஸ்டண்ட் சேர்ந்து அங்கே ஆக்டிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்துட்டு ரிஹர்சல் பார்த்த அந்த வீடியோ தான் உங்களுக்கு வைரல் ஆயிருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் கொடுத்துருக்குங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அவனுமே நீங்கள் கரெக்டாக வந்துட்டு சொல்லிட்டீங்க அதான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருப்போம் ஆக்டர் வந்துட்டு ஒரு ஃபீல் கொண்டு வரணும்ல இல்லை அதனால தான் என் பொண்ணு வந்துட்டு இன்றைக்கி உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறான் நீ இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ஆனால் அவள் வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் வேலை பண்ணுற உனக்கு யார் ஹெல்ப் பண்ண வந்து வர சொன்னதுன்னு சொல்லிட்டு அடிக்க போனதுமே அங்கே அவன் கையை பிடிச்சிட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டுருக்கு அதை புதுசாக என்ன ட்ராமாவை கிரியேட் பண்ணுறியா ஃபஸ்ட்டு நீ வந்து பண்ண வேலையால் எனக்கு அசையம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான் நம்ம ஹீரோயின்ட்ட நீ உண்மையிலேயே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்க உனக்கு நல்ல கேரியர் இருக்குமா அப்படின்றத சேர்த்து யோசிச்சுட்டு இந்த பொண்ணு வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா ஆக்டிங்கிற ஸ்கில்மே ரொம்ப சூப்பராக இருக்குது கேரக்டருமே நல்லா இருக்குது நான் ஷாவின் பதிலாக இவ்வளோ என்னோட கம்பெனியோட மெயின் லீடாக வந்து மாற்றிட்டேன்னா என்னோட கம்பெனி வேறு லெவலுக்கு வந்து பெருசாகுமே சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா பிறகு நம்ம ஹீரோயின் அமைக்க கூட தான் சேர்ந்து காரில் போய்ட்டு இருக்கா தேங்க்யூ சார் நீங்கள் என்னை எனக்கு வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்குன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு என்ன இந்த தெரியாமல் இருக்கு அப்படின்றது சொன்னதும் ஆமாம் நீங்கள் இங்கேயே என்ன இறக்கு கூட்டுருங்க என்னோட அம்மா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும் அவங்க இறங்கி போனதுமே இவனுக்கு ஷாக் ஆயிருது இந்த இடத்துல யாரா வந்து குடியிருப்பாங்க வீடை பார்த்தாலே என்னமோ மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது கொஞ்ச நேரத்தில் அவன் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினை காணும் இவ எங்கே போனா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்கான் அப்போ தன்னோடய ஒய்ஃப் வந்துட்டு முன்னாடி வந்து தன்னை ரிவெஞ்ச் எடுக்க வர மாதிரி வந்துட்டு அவன் அவனுக்கு தோணிட்டுருக்கு அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிருது அவங்க இலியூஷன் மாதிரி அங்கே பண்ணி தான் வந்துட்டு அவனை இப்படி இருக்காங்க அந்த நியூஸ் வைரல் ஆகி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிருது நம்ம ஹீரோயின் கூட ஏதோ ஒரு பர்சனுமே இருக்காங்க இன்னைக்கு எதுக்காக வந்துட்டு நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும் ஏன்னா வந்துட்டு நான் வந்து அந்த ஆள் வந்து பழிவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்தாலும் என்னோடய அம்மாவுக்கு எனக்கும் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அந்தால் ரிவெஞ்ச் வந்து கொடுக்க வேணாமான்னு அவ சொல்கிறான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனான் ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை மாதிரி பார்த்து யாரையே பயந்து போயிட்டீங்களாமே எதுக்காக நீங்கள் வந்துட்டு பயந்துட்டு இருக்கீங்க அவங்க ஒய்ஃப் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு யாருக்கு எந்த ஒரு பதில் சொல்ல விரும்பல ப்ளீஸ் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஹீரோ இனி இதெல்லாம் ஆரம்ப மட்டும்தான் அவன் எவ்வளவு தூரத்துக்கு என்னோட அம்மா அவன் நடிச்சு ஏமாத்தி மேரேஜ் பண்ணி அவங்க சொத்தெல்லாம் பறிச்சுட்டு அவங்கள கொலை பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பெத்த புள்ளன்னு பார்க்காம இனியுமே தூக்கி புதைச்சிட்டான் இப்ப வந்துட்டு இவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டாமா அவனோட மாஸ்க் எல்லாமே ரிமூவ் பண்ணி இந்த உலகத்துக்கு அவன் யாருன்னு சொல்லிட்டு காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அவன் வந்துட்டு இவ்வளவு நாளா சம்பாரிச்ச எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா நான் வந்துட்டு இழுத்து அவன்கிட்ட வந்து எல்லாத்தையுமே பறிக்காம மட்டும் விட மாட்டேன் அதுக்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்துட்டு பாடுபட்டு இருக்கேன் என்னோட அம்மாவோட நேம் இந்த ஊர் வந்துட்டு ஈஸியாக மறந்துடுச்சுல்ல அங்கே கொலை பண்ணவனுமே மறந்துவிட்டா அதை எல்லாத்துக்குமே ஞாபகப்படுத்த வேணாமான்னு சொல்கிறாள் கடைசியில் பார்த்தா கூட இருக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம ஹான் தான் ஹான் வந்துட்டு இவளுக்கு சப்போர்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கான் போல் அவன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா நீ வந்துட்டு அந்த ரோலுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டேன்னு சொன்னதுமே என்ன அதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஃபைனலாக வந்துவிட்டு அந்த நாளுமே வந்துருச்சு நான் வசுறா பிறகு இவள் அவங்க அப்பாகிட்ட வந்து கோவப்பட்டுட்ருக்கா என்னை தூக்கிட்டு நீங்கள் எதுக்காக அவளுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னு நீ ஃபர்ஸ்ட்டு உனக்கு ஆக்டிங் வருமா நீ யோசிப்பாரு அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட்டாக கரெக்டாக வந்துட்டு அந்த ரோலுக்கு வந்துட்டு ஃபிட் ஆனால் அதனால தான் நான் சூஸ் பண்ணேன் ஆனால் உனக்கு ஆக்டிங் எதுவுமே வர மாட்டேது இவ்வளோ நாளாக உன்னோட அம்மா உன் நானுமே வந்துட்டு உன் மேலே காசை கொட்டி வச்சுட்டோம் ஆனால் எந்த லெவலில் நீ இருக்க இப்போ வரைக்கும் வந்துட்டு குப்பை மாதிரி தான் ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காரு ஏதாச்சும் வந்துட்டு நீ வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதனால் என்னோட கம்பெனி வேறு லெவலுக்கு பெருசாகிடும் ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணி அதுக்கு எடுத்து விடலான்னு பார்த்தேன் வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே செகண்ட் ரோல் இருக்குல்ல அது உனக்கு கரெக்டாக பிளா இருக்கும் நீ அதை பண்ணுன்னு சொன்னதுமே இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எவ்வளோ தைரியம் அவளை வந்து போடுவீங்க நான் அவளை வந்துட்டு அதில் ஆக்டிங் பண்ண சொல்லிட்டுருக்கா பிறகு அவங்க கிளம்பி வந்து அங்க எல்லாருமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா உங்க அப்பாவோட கம்பெனிலேயே உங்களுக்கு ஜாப் அப்புறம் யார் கொடுப்பாங்க கிடைக்கலயாமி கேட்டதும் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்கு அங்க போயிட்டு அசிஸ்டண்ட நான் சொன்ன மாதிரி நீ ஏற்பாடு பண்ணிட்டியான்னு சொன்னதும் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணியாச்சு பாஸ் அப்படின்ற சொன்னதுமே அவளோட ஃபேஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தானே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த அழகில்லாத ஃபேஸை வச்சுட்டு அவள் எப்படி வந்துட்டு இந்த ட்ராமாவில் வந்து நடிப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்டோட சேர்ந்து அங்கே வந்துச்சேக்கா அங்கே வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து விட்டு எல்லாத்தையுமே என்னோட லைஃப்ல எல்லாத்தையுமே திரும்ப எடுத்தாகணும் என்னோட அம்மா வந்துட்டு எல்லாருமே மறந்து போயிட்டாங்க அந்த சர் நேம் அது எல்லாத்தையுமே திரும்ப ஞாபகப்படுத்தி ஆகணும் என்னோட அம்மாவோட ஆசை நான் இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்கள மாதிரி ஒரு பெரிய வந்துட்டு ஹீரோயினா இருக்கணும்னு அதே மாதிரி எனக்குமே வந்துட்டு நடக்கும் நான் வந்துட்டு என்னோட அம்மாவை வந்துட்டு இந்த உலகத்தை இல்லாமல் பண்ணவங்களையுமே பழிவாங்க விட மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கா அப்போ பார்த்தா சில ரவுடிங்க என்ன வந்துட்டு நீ தாங்க நடிக்க போயிட்டிருக்கியா கண்டிப்பா இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹரஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இவங்க எல்லாருமே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆளவே காணும் சோ வந்துட்டு என்ன என்ன ஆளை கனமே அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி எங்க வந்து பேசிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி மூஞ்செல்லாம் வந்துட்டு மேக்கப்லாம் உழைஞ்ச மாதிரி வந்து நின்னது அங்க இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது இவ இப்படி இங்க வந்தா அப்படின்றிருக்கு அப்ப அங்க வந்துட்டு என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு செம்ம ஃபைட்டு தெரியும் போல அடி அவங்க எல்லாத்தையுமே வெளுத்து விட்டுருக்கா எனக்கு வந்துட்டு ஃபைட் தெரிந்த வச்சு நம்ம வந்து காப்பத்தியாச்சு ஆனா மேடம் இப்போ லேட் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்றதுன்னு சொன்னதுமே இப்போ ஏன்யுமே ஐடியா இருக்கு அவங்க நம்மளை திட்டாம இருக்கிட்டு அவளாவே தன்னோட வந்து உழைச்சி விட்டுருக்கா சோ வந்துட்டு இப்படியே வந்து போனா நான் வந்துட்டு இவ்வளவு விஷயத்திலுமே தப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பரிதாமம் தான் யாரும் வந்துட்டு கோவம்லாம் எல்லாம் படமாட்டாங்க அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கா எல்லாருமே வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இவ்வளவு வந்து சூழ்நிலையிலையும் சூப்பரா நீங்க வந்து உங்களை காப்பாற்றிங்க வந்து இருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் ஐடியா பண்ணுறியா இதனால என்னோட ரெபுடேஷன் இன்னுமே அதிகமாகி நான் இன்னும் ஆவேன் நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டு எல்லாமே நடக்காம நான் விடாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி அவனுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக ரொம்ப வந்துட்டு டேலண்டான போட்டு விட்டுட்டு எந்த விஷயம் அப்படின்னாலும் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அதான் உன்னோட அசிஸ்டண்ட்டவே நீ எனக்காக தானே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படின்றதா சொன்னதும் அதனால தான் நான் ஃபைட் பண்ணுறவங்களை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அவன் சொல்லிட்டுருக்கான் நீ இதுக்கப்புறம் எதை பற்றி கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இதெல்லாம் வந்துட்டு நீ பெருசுப்படுத்தாத அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் என்னோட அம்மா வந்துட்டு எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஆக்டராக இருந்தாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா ஆனால் வந்துட்டு அவங்கள எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கொலை பண்ணிட்டான் இருந்தாலும் எல்லாத்தையுமே மறைச்சிட்டான் பொண்ணையுமே கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த ஊரில் வந்துட்டு ரொம்ப நல்லவே மாதிரி வாழ்ந்துட்டுருக்கானே கண்டிப்பாக அவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடச்சே ஆகணும்ல அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு கவலை ஆயிட்டுருக்கு அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க அவள் அந்த புதக்குடியிலேருந்து எந்திரிச்சி வேமா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருக்கா இப்படி என்னோடய அப்பா வந்துட்டு என்னோடய அம்மாவை கொலை பண்ணிட்டாரு என்னையுமே உள்ளே புதைச்சிட்டாரு நான் வந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருந்திருக்கா ஸோ சொல்லிட்டே மயக்கமானதும் அவங்க ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டு அந்த குழந்தையை காப்பாற்றிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹா நான் அப்போ தான் வந்துட்டு அவங்கள பார்த்துருக்கான் ஒரு தான் அங்கே தான் நம்ம ஹீரோயின் வளர்ந்துருக்கா அவங்க அம்மாவும் நினச்சி அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு அவங்க அம்மா வந்துட்டு இந்த ஆஃபனேஜுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க போல ஸோ ஒரு நாள் வந்துட்டு இப்படி அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே நம்ம ஹீரோ வந்துட்டு யாரோ வந்து புள்ளி பண்ணுற மாதிரி அவளுக்கு சவுண்டு கேட்கி போய் பார்த்தாங்க ரெண்டு பசங்க வந்துட்டு ரொம்ப வந்து அவன்ட்டு அந்த பொருளை பிடிக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அடித்து வேட்டி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அழுத்தி தரத்திடறா அப்புறம் அவன் அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு இப்படிலாம் நீ அழுதுட்டு இருந்தேன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது நம்மளுக்கு என்ன சொந்தமோ அதை நம்ம தான் வந்துட்டு சண்டை போட்டு பிடுங்கணும் அப்படின்ட்டு சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக இருக்காங்க உன்னோட லைஃப்ல நீ ஆகணும்னு சொன்னதும் நான் நான் வந்துட்டு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானுமே டைரக்டராகவே நான் சொல்லியிருக்கான் கொஞ்ச நாளில் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பணக்காரவங்க தான் அவனை அடாப்ட் பண்ணி அங்கே கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினாவே பார்த்துட்டு நீ வந்துட்டு எனக்கு கொடுத்த வாக்கை மறந்து போயிடாத நீ வந்துட்டு வாழ்க்கையில் பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் நானுமே வந்துட்டு பெரிய டைரக்டராகிருவேருவேன் நான் வந்துட்டு உனக்கு கொடுத்த வாக்கை எப்பயுமே வந்துட்டு நிறைவேற்றாம விட மாட்டேன் உனக்கு எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவன் சொல்லியிருக்கான் அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோ அவளை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் ஸ்டேஜ் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஹீரோயினை ஸ்லாப் பண்ணுற மாதிரி சீன் போல் ஆனால் வந்துட்டு வேணுன்னே அடிச்சுட்டு நான் லைன்ஸை வந்து மறந்துட்டே திரும்பவுமே வந்துட்டு ஆக்டிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வேணுக்குனே நம்ம ஹீரோயினை போட்டு அவள் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்கா நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்து பொறுமை இழந்துட்டுருக்கு கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஆக்டிங் ஸ்டார்ட் ஆனதுமே எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பொறுத்துட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் கணத்தை சேர்ந்து இவள் வந்துட்டு பதில் அரைஞ்சதுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக அங்கே நம்ம ஹான் வந்துட்டு முகதும் நம்ம இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எவ்வளோ தெரியும் என் மேலே கை வைப்பன்னு சொன்னதுமே அங்கே அவன் வந்து கையை பிடிச்சிக்கிறான் அவள் வந்து என்ன வந்து புள்ளி பண்ணியிருக்கான் நீ வந்துட்டு எதுவும் கேட்காம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு தேவையில்லாமல் பேசாத அப்படின்றத அவன் சொல்கிறான் இந்த ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு அதனால இதோட முடிச்சாச்சு அப்படின்றத சொன்னதும் வந்து எல்லாரையும் பாராட்டுற ஆக்டிங் நல்லா இருக்கு நீ ஏன்ட்டு எதையும் சொல்லாமல் ஏன் இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்து பேக்கிங் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறான் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அங்கே இருக்க எல்லாருமே இவன் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கா பெரிய டைரக்டரோட பொண்ணுனா வாய்க்கு வந்தபடி பேசுவாளா நியூகுமரை பூரா வந்துட்டு இப்படிலாம் இரிட்டேட் பண்ணுவான் போவானு சொன்னதும் அவ வந்துட்டு முறைச்சதுமே பயந்துட்டு அவங்க எல்லாம் போறாங்க அசிஸ்டன் எதுக்காக வந்துட்டு இவ்வளவு அப்படி நீங்க வாங்குனீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருக்க வேணாமான்னு சொன்னதும் எல்லாமே வந்துட்டு ரீசனால தான் அப்படின்றத அவ சொல்றா அவன் முன்னாடி வந்துட்டு காமிச்சு தான் அப்ப அவன் இன்னைக்கு என்ன ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு என் பொண்ணு வந்துட்டு உன்னை புள்ளி பண்ணதான் நான் கேள்விப்பட்டனேன்னு சொன்னதும் அப்படிலாம் இல்ல அவங்க வந்துட்டு சும்மா எங்கூட ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற சேட்டங்க பேசிட்டு இருக்கா அப்ப அங்க நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கதை பாத்துட்டு அப்படியே நின்னதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஜெலஸ் ஆயி என்னோட அப்பா பின்னாடி நீ சுத்திட்டு

வந்துட்டு நம்ம மெஹான் மெய் என்ன உன்னோட அப்பா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுறாரு ஒருவேளை அவளை வந்து பொண்ணாக எதுக்கப்படுறாரோன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப ஜெலஸாய் போயிடுது அப்புறம் நெக்ஸ்ட் டே அவள் வந்து அங்கே பிளான் பண்ணிட்டுருக்கா நான் இன்னைக்கு அவளை வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் அவள் நிலமையை பாருன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நான் அவளுக்கு லெசன் டீச் பண்ண வேணாமா அதனால தான் அவளுக்கு ஸ்விம்மிங்லாம் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க திரும்ப அங்கே ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது நான் வந்துட்டு அவரோட ஒரே பொண்ணு நீ யார் நடுவில் வரதுக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே நீ என்ன ஒரு பொண்ணு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கியா நானும் தான் அவருக்கு இன்னொரு பொண்ணுன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது எல்லாருக்குமே அப்போ என்ன வந்துட்டு இவங்க ஸ்டோரியை மாற்றிட்டாங்களான்னு சொல்லிட்டு வேணுக்கு நே பண்ணி குடி சீக்கிரம் வந்துட்டு எல்லாமே என் கைக்கு வந்துடும் அவர் வந்துட்டு ஒன்றை வேணான்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு பொண்ணாக ஏற்றுக்குவாருன்னு சொன்னதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்ரா ஹீரோயினுக்கு வந்துட்டு சும்மிங் நல்லாவே தெரியும் ஆனால் சும்மிங் தெரியாத மாதிரி அங்கே வந்துட்டு தண்ணிக்குள்ளே முங்கிட்டு ஆக்டிங் பண்ணதுமே இவங்க ரொம்ப பயந்து போயிடுறா இன்னமே இவரோட ரெப்டேஷன் ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சிருது அப்போ அங்கே வந்துட்டு நம்ம அவளை அங்கே காப்பாற்றிட்டு அவளை பார்த்து அங்கே ரொம்ப கோவப்பட்டு முறைக்க ஆரம்பிச்சிடுறான் என்ன வந்துட்டு இவன் நான் தள்ளி யா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப பயமா இருக்குது அவள் வெளியே போனா எல்லாருமே வந்து இதை பற்றி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க என்ன வரவங்க எல்லாத்தையுமே நீங்கள் புலி பண்ணிட்டு இருக்கீங்களாமே நீங்கள் என்ன பெரிய டைரக்டரோட பொண்ணுனா என்ன வேணாலும் பேசுவீங்களா இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டதும் ஹோம் ஆகிட்ட அவங்கள திட்டி விட்டுட்டு இருந்து போறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவாங்க ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான் உனக்கு ஸ்விம்மிங் நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னதுமே நான் இந்த மாதிரி பண்ணலன்னா அவளோட வந்துட்டு ரெப்டேஷன் எப்படி இப்ப பார் அவளை எல்லாமே வந்துட்டு ஊருக்குள்ள கழிவு ஊத்துறாங்களான்னு சொன்னதுமே கழி ஊத்துறதுலாம் இருக்கட்டும் ஆனால் வந்துட்டு உயிருக்கு ஏதாவது சாய் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத அவன் கேட்கறான் எந்த விஷயம்னாலும் எதுக்கு கொடுத்தாலும் ஏன் நீ என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டு நீ ஏன் இருக்கான்னு சொன்னதும் நீ நான் சொல்லிவிட்டு ஏன் எதையுமே பண்ண விட மாட்டேயே எல்லாத்தையுமே வந்து தடுக்கிற மாதிரியில் பண்றேன்னு சொன்னதும் ஓ நீ என்னை பற்றி இப்படி தான் யோசிச்சுட்ருக்கியா சின்ன வயசில் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணி வச்சுக்கேன்னு உனக்கு தெரியும் உனக்கு எது ஆகப்படக்கூடாது தான் நான் இவ்வளோ பாடுபட்டு இருக்கேன்னு சொன்னதும் எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ வந்து ப்ரோவோக் பண்ணுறனோ அவ்வளோ சீக்கிரம் அவள் வந்து ரியாக்ட் பண்ணுவா நான் வந்துட்டு என்னோட வேலையெல்லாம் முடிக்க வேணாமா வேமான்னு சொன்னதுமே நீ அப்படின்னா என்னை வந்து உன்னோட தேவைக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் நீ கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்துட்டு உன்னை யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கவலை கவலையாயிருது பிறகு இங்க அவங்க அப்பா வந்து பிடிச்ச அவ்வளவு திட்டிட்டு இருக்காரு உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அப்பா நீங்க வந்துட்டு எதுக்காக நீங்க வந்து ஏன்ட்டு அப்படி வந்து சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவட்ட போய் சாரி கேளு இல்லைன்னு வச்சுக்கோமே பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் நீ வந்துட்டு இன்னுமே பிரச்சனையை பெருசாக்கணேன்னா உனக்கு நல்லா தெரியாது நீ கண்டிப்பா சாரி தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப கோவம் ஆயிட்டு நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே ஆல்ரெடி கம்பெனியில ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குன்னு அவன் சொல்லும் போது ஏகப்பட்ட வந்து ப்ரொடியூசர் வந்து நம்ம கூட எந்த ஒரு கான்ட்ராக்டுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்போ கண்டிப்பாக போய் அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்டே ஆகணும் நீ வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இப்படி வேலை பண்ணுற வேலை வைக்காது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவளுமே ஒரு பொக்கையை தூக்கிட்டு போய் நம்ம ஹீரோயினில் எரிஞ்சுட்டு என்னோட அப்பா வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்க சொன்னார் ஆனால் வந்துட்டு நான் அப்படிலாம் கேட்க முடியாது அவர் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்மே வைக்கணுமா அதில் வந்துட்டு பேசணுமா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டை வெளியே போக சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு உடம்புல நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு எனக்கு தெரியுமே நீ வந்து ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கே எனக்கு என்ன தெரியாதா இதை போய் நான் வந்து சொன்னேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொன்னதும் நீ சொன்னா வந்துட்டு என்ன வந்து நடக்க போகுது எது நடக்க போறது கிடையாது அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பா பாரு நான் உன்ன என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போறா மேடம் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ரெடியா தான் இருக்கேன் அன்னைக்கு தான் நான் வந்துட்டு எல்லாமே வந்து பினிஷ் ஆக போகுது அப்படின்றத அவர் சொல்றா அந்த ஆள் வந்துட்டு அந்த ப்ரெஸ் மீட்ல வச்சு எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான் பட் அது அவனுக்கு ஸ்டார்டிங் ஆக போகுது அவனோட ரெபுடேஷன் வந்துட்டு டோட்டல் அறிய போற நாளை அன்னைக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு சொல்லிருக்கா நெக்ஸ்ட்டே அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க பட் ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அங்கே வரல ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பேசின அவசியம் அவன் கோவமாக இருக்கானான்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோ அங்கே வந்து வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எந்த நிலையுமே ஹீரோயின் அவன் விடக்கூடாதுன்னு மட்டும் முடிவு பண்ணிகிட்ருக்கான் அப்போ அங்கே கொஸ்டின் கேட்டதுமே இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்துட்டு சும்மா வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லும்போது ஆல்ரெடி இவள் பேசினதெல்லாம் அவளுக்கு அங்கே ஞாபகம் வந்துட்டுருக்கு ஹீரோயின் எதிர்பார்க்குறா ஏதாச்சும் வந்துட்டு ஓவராக பேசி அசைம்பப்படுத்துவான்னு பட் அவன் நான் வந்துட்டு பயங்கரமான நல்லா இருக்கா நீ வந்துட்டு நினைக்க கேட்குறதெல்லாம் நடக்காது அப்படின்றது சொல்லிட்டு நான் வந்துட்டு இவளோட ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க எங்களுக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயினுமே ஆமாம் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி எங்கள் நடுவில் எதுவுமே கிடையாது அப்படின்றது சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டுருக்கும்போது ஒரு லேடி வர்றாங்க இவள் போய் சொல்லிகிட்டு இருக்கா இவள் நல்லவன் கிடையாது அப்படின்றது சொன்னதும் அங்கே ஷாவினுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிருது நீ ஏன்னா இங்கே பண்ணிகிட்டு சொன்னதுமே மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றத சொல்லும்போது போது இவள் வந்து நியூ கமராலாக எப்படி வந்து புல்லி பண்ணுறான்னு உங்களுக்கு தெரிய வேணாம்மா இந்த பாருங்கள் என்னோடய ஃபேஸை வந்துட்டு நீ எப்படி மாற்றி விட்டான்னு என் ஃபேஸ் நான் அடித்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு இந்த தழும்புகளுமே போக மாட்டேது நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதும் இவள் போய் சொல்லிட்டு இருக்கா இவ யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதும் என்கிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்குது நான் காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் கோவப்பட்டு அடிச்சு விடா ஹீரோ ஏன் அந்த பொண்ணை தூக்கி விட்டுட்டு உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா அங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருந்தா நீ இப்படி முட்டாள் மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பியா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அங்கே வந்து எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு இவன் சரியான ஃபேக் ஆகிறக்கா இவெல்லாம் வந்துட்டு இங்கே அடிகையாக இருக்கிறதுக்கே லாய்க்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாட்டிலெலாம் விட்டு ஏறிகிறாங்க நீங்களாம் ஒரு பிச்சைக்காரங்க நீங்கள் ஏன் முன்னாடி வந்துட்டு பேசுவீங்களா நான் எவ்வளோ பெரிய டைரக்டரோட பொண்ணு அப்படின்ட்டு சொல்லும்போது போது அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு கால் வந்துடுது உங்க கூட எந்த ஒரு சவகாசமே வேணாம் பா அவன் பொண்ணால் எங்கள் இமேஜே கேட்டு போயிடும் நாங்களுமே நாசமாக போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷாக போயிருது அங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து எமோஷனல் ஆகிட்டு அப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கா இவன் ஏதோ பேச வரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ இனிமேல் எதிர்பார்த்துட்டு இருக்கா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா ஓங்கி கணக்கு சேர்ந்து அரைஞ்சிட்டு என்ன தெரியுதா நீ இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினது ஹீரோயினுக்கும் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு என் பொண்ணோட தரப்பில் நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் எனக்கு வந்து யுன்ஷி தான் பொண்ணு அவள் தான் வந்துட்டு டேலண்ட் வைஸ் ரொம்பவே வந்து திறமையாக இருக்கான்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டான்னு பண்ணதான் இவளையுமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான் இவன் தேகைக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான் இவையெல்லாம் இப்போ வரைக்கும் மாறவேல் அப்படின்றத சொல்லிவிட்டு அவளையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க ஸோ அங்கே எல்லாேருமே இவர் பாரு நல்ல மனுஷன்ற மாதிரி அங்கே பேசுனதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது பேசுது இவ என்னோட கம்பெனியோட இதுக்கப்புறம் எல்லாமே அப்படின்றத செட் அவங்க பேசிட்டு இருக்கு ஹீரோ ஏன் நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவங்கிட்டா இன்னைக்கு அந்த பொண்ணை நீதான் தான் நாங்கள் அனுப்பி வச்சேன்னு சொன்னதும் ஆமா நான் அவளை பத்தி விசாரிச்சேன் ஸோ வந்துட்டு உண்மையெல்லாம் தெரியும் அனுப்பி விட்டேன்னு சொன்னதுமே ஆனால் வந்துட்டு நீ என்மேல கோமால இருந்ததுன்னு சொன்னதும் என்னால் வந்துட்டு உண்மையில ரொம்ப நாளைக்கு கோமா இருக்க முடியாதுன்னு நான் சொல்றான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு நீ இப்படிதான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி என்னை வந்து மயக்கி கைக்குள்ள கொண்டு வரலன்னு சொன்னதும் நீமே ட்ரிக்குள்ள வந்து விழுந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் சிரிச்சிட்டு சரி இதுக்கப்புறம் எந்த விஷயம் நாளும் நீ என்கிட்ட சொல்லிட்டு பண்ணணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு எதுனாலுமே உன்ட்ட இதுக்கப்புறம் சொல்லி தான் பண்ணுவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினை காணமேன்னு சொல்லி இவங்க எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தாங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஸ்டேஜில் ஸோ வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது கார்ட்ஸுமே உள்ளே விட மாட்டாங்க ஹேண்ட்ரூம்னு சொல்லிட்டு அந்த லேடியை காமிக்கிறாங்க வேற யாரும் கிடையாது அந்த ஷாவினோட அம்மா தான் போல நம்ம ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்ததுமே ஷாக் ஆகிடுது வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவோட பெரிய ஃபேனாக இருந்திருக்காங்க ஸோ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இருந்தாலும் கொலை பண்ண பிறகு இந்த லேடி வந்துட்டு பெரிய பணக்க சாரி என்றவாசி இவ்வளவே வந்துட்டு மேரேஜ்மே பண்ணி இருந்திருக்கான் அப்ப அவங்க நீ என்ன நினைச்சிட்டு என்னோட ஹஸ்பண்ட்ட வந்து என் பொண்ணை பத்தி தப்பா சொல்லி அவளை வந்துட்டு இங்க இருந்து அப்ராடுக்கு வேட்டை விட்டுறேனா நீ வந்துட்டு அந்த இடத்த பிடிச்சிடலான்னு பாக்குறியா கண்டிப்பா உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன் உங்க பொண்ணு பண்ணதுக்கு தான் உங்க ஹஸ்பண்ட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு இதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா அங்க அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இங்க இருந்து நீ உயிரோட போக முடியும்னு நினைக்கிறியா கண்டிப்பா நான் இன்னைக்கு உன கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் நீங்க மறந்து மறந்து போயிடாதீங்க இங்கே வந்துட்டு மீடியாஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னதும் இவங்களெல்லாம் காசை கொடுத்து நான் வாய் அடைக்க வைக்க முடியும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னா இங்கே வந்து எதுனாலுமே வந்துட்டு எங்கேயுமே வெளியே போகாது என்னோட ஹஸ்பண்டுக்கு நடுவில் நீ வரலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இந்த ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்க போய் தான் ஆட்டம் போய்ட்றேன் நான் இதை ட்ரெஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்து வேமாங்க கையை கழட்டி விட்டு அவளை காப்பாற்றிடுறான் அப்போ அங்கே அந்த ஃபுஃபன்மே வந்துட்டு அவங்ககிட்ட என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க என் மானத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு இது வந்துட்டு சும்மா வந்து எங்களோட ஸ்கில் தான் நாங்கள் வந்துட்டு ஆக்டிங்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட நியூ ஃபிலிமை வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்காக சோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு நான் இவ்வளோ என்னோட பொண்ணா தத்தெடுத்துக்க போறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ஓம் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ பண்ண வேலைக்கு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நீ பேசாத இல்லை இதை விட பெருசாக ஏதாச்சும் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே நம்பிடுறாங்க அப்பா அங்கே நம்ம ஹீரோயின் நானும் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் வந்துட்டு எதையும் மறந்து கூடாது நீங்க வந்துட்டு சின்ன வயசில் வந்து வந்துட்டு என்ன கொலை பண்ணீங்க ஞாபகம் இருக்கா அந்த பொண்ணை நான் தான் நான் வந்து திரும்ப இப்போ உங்களை ரிட்டர்ன் வந்திருக்கேன் எதுக்காக நீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே உங்களுக்கு இந்த ஆக்டிங் பிடிச்சிச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியிட்டு இருக்கான் இதுவுமே எங்களோட ப்ரொமோஷன் தான் அப்படின்றத சொன்னதும் அதையுமே அவை நம்பிடுறான் ஸோ உங்களுக்கு இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ பார்த்தா அங்கே சாங் வந்துடுறா அங்கே அவளை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவன் வந்துட்டு என் கூட சேர்ந்த அவர் வச்சுட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத சொல்லும் போது அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நீங்க உண்மை சொல்லுங்க யார் அப்படின்றத கேட்டதும் உங்க ஹஸ்பண்ட் உங்களை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறவாருன்னு சொன்னதும் அவன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான் நான் என்னோட ஒய்ஃப் தான் லவ் இருக்கேன் ஒன்று கிடையாது அப்படின்றத சொல்றான் அதை கேட்டுட்டு அந்த சான்றுக்குமே அங்க நம்பிக்கை வந்துடுது என்னோட ஹஸ்பண்ட் என்னதான் எப்போயுமே லவ் பண்ணிட்டு இருப்பார் அவர் வந்துட்டு ஒன்னெல்லாம் வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டாருன்னு சொன்னதும் ஓ உங்களுக்கு அப்படி வர நினைப்பு இருக்கா அவன் பாடியில் என்னென்ன பார்ட்ஸ் எந்தெந்த இடத்துல வந்துட்டு மச்சங்கள் இருக்குன்றது என்னால் வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியும்னு சொன்னதுமே அந்த ரேட்டுக்கு கோவம் ஆயிருது இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என் ஹஸ்பண்ட் மேலே வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சரி ஓகே இருக்கட்டும் இது வந்துட்டு பெருசா இல்லைனாலுமே கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் பெருசா போகும் அப்படின்றத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவளை வந்துட்டு அனுப்பி வச்சிருக்கா அவனோட உண்மையை கொண்டு வரணுன்றதுக்காக அந்த பொண்ணுமே வந்துட்டு அங்கே போய் இன்னொரு பண்ணியிருக்காங்க அவங்க காசுமே கொடுத்துட்டு நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்காங்க அவங்களுக்குமே புரிஞ்சுக்கிறது இவன் எப்பயுமே வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டான் எல்லாத்தையுமே இதே மாதிரி தான் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான் ஏகப்பட்ட கூட அஃபேர் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துவிட்டு பண்ண ஹெல்ப்புக்கு நான் வந்து தேங்க் யூ சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுகளை நான் எப்பயுமே நம்ப மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறான் வந்ததுமே உனக்கு எத்தனை பேர் கூட தான் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் ரொம்ப கோமாயிட்டு போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ வாய் வேற பேசுவேன் ஸ்டேஜில் வந்து நீ பண்ண அசிங்கத்தை நான் வந்துட்டு கேட்காம இருந்தா நீ வந்துட்டு ஏன்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து போட்ட பயங்கரமாக அடிச்சு பெல்ட்டை வச்செல்லாம் வெளுக்க ஆரம்பிச்சுடுறான் அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப பாசமாக பேசிட்டு நீ புரிஞ்சுக்கோ பேபி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ இல்லாத லைஃபை நான் வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட பாசமாக பேசுனதுமே அவளுமே இடியட் மாதிரி அங்கே வந்து ஒத்துக்கிறான் நான் வந்துட்டு த பண்ணது அப்போதான் சொல்லிகிட்டேன் ஆனால் அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு எதுக்காக இப்படி அடிக்கிறான் அப்புறம் பாஸ்மா பேசுகிறானே இப்படி வந்து மிருக மாதிரி போட்டு அடிச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு ஹஸ்பண்ட பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற சொல்லிட்டு வர சொல்லியிருக்காள் ஸோ அவங்க கிளம்பி வந்த மே நம்ம ஹீரோயின் அவனோட உண்மை முகம் எனக்கு வெளியே வரட்டும் அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்ருச்சிருக்கா பார்த்தா அவன் ஒரு லாயரை தான் போய் மீட் பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ ஒய்ஃபை எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் அவளை டைவர்ஸ் பண்ணணும் அவள்கிட்ட இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நான் வாங்கிட்டேன்னா நான் டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது அடைப்பாவி இத்தனை எத்தனை நாளாக என் கூட இருந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு என்ன பாடப்படுத்திட்டேடான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வந்துட்டு நீ யார் இருப்பி ஃபஸ்ட்டு என் முன்னாடி வா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணதுமே அங்கே பார்த்தா போய் நம்ம ஹீரோயின் தான் முன்னாடி வந்து நிற்கிறா அவளங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அந்த ஆக்டரா சே நீ என்ன அவர் கூட சுற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு கேட்டதும் உங்கள் ஹஸ்பண்டோட உண்மையான முகம் வர வேணாமா அதனால தான் உங்களுக்கு நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன் எங்கள் பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட அஃபர் வச்சிட்ருக்காரு இத்தனை பேர் கூடயுமே அஃபர் தான் இருக்குது ஆனால் வந்துட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அந்தாலும் உங்களை லவ்வே பண்ணது கிடையாது உங்கள் சொத்து எல்லாமே கிடச்சிருச்சு நான் உங்களையுமே இதே மாதிரி தூக்கி வெளியே போட்டுவார் அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்படியே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணி நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்படி என்னை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நீங்கள் கூட வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சமாதிக்கு தான் கூட்டிட்டு போகிறா என்ன இதுன்னு கேட்டதும் என்னோட அம்மா யார் தெரியுமா நீங்கள் ரொம்ப வந்துட்டு விருப்பப்பட்ட அந்த ஃபேமஸான ஆக்டர் தான் அவங்களோட பொண்ணு தான் நான் என்னோட அம்மாவையும் என்னையுமே ஆள் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணார் அதில் என்னோட அம்மா சேர்த்து போயிட்டாங்க நான் மட்டும் தான் இப்போ தப்பிச்சு வந்திருக்கேன் ஆள் வந்துட்டு நான் இப்போ ரிவெஞ்சு தான் இருக்கேன் உங்கள் பொண்ணு அப்ராடுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அவ உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க இவன் கூட இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்றத சொல்கிறாங்க வேலையுமே அந்த ஆளுக்கு லவ் கிடையாது உங்கள்கிட்ட வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் எப்போ வந்துட்டு பேருக்கு வருதோ அன்னைக்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு முடிச்சிருவான் உங்களையுமே கொலை பண்ணிடுவான் இப்போ வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் அந்த உங்க மேல பயம் ஏன் தெரியுமா ரொம்ப பெரிய பணக்காரவங்க நீங்க ஸோ வந்துட்டு அவனுக்கு பயம் ஆயிட்டு இருக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணிடுவீங்கன்னு கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களையுமே விட்டு வைக்க மாட்டான்னு சொன்னதும் நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட போயிட்டு கண்டிப்பா என்னால் வந்துட்டு வாழ முடியாது நான் டைவர்ஸ் அவனுக்கு கண்டிப்பா வாங்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான் இருக்கவே வந்துட்டு அங்கே பாசமாக பேசினதும் உன்னோடய ஆக்டிங்லாம் இதோட நிப்பாட்டிக்கும் உன்ன பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட இருக்க முடியாது உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் என்ன வந்து பேசிகிட்டு இருக்க நீ என்னோடய ஜஸ்ட்டு ஃபேனாக இருந்தவன் நான் உன்னை பரிதாவப்பட்டு மேரேஜ் பண்ணால் நீ ஏலே வந்துட்டு இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே அங்கே கார்ட்ஸை வச்சு பிடிக்க வச்சு என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் இல்லாமல் நீ இந்த நெஸ்டரில் வந்துட்டு எந்த வந்து நிலைமைக்கு வந்திருப்ப பிச்சைக்காரனாக தான் இருந்திருப்பேன் நான் இவ்வளோ தூரத்துக்கு உன்னை பரிதாபப்பட்டு மேலே கொண்டு வந்தால் நீ ஏன் மேலே கை வைப்பியா ஏ மேலே துரோகம் பண்ணுவியா உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது நீ வந்து டைவர்ஸ் வந்து கிடைக்கப்போகுது அப்படின்றத சொல்லிடுறாங்க மீடியாஸ் எல்லாமே அவங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து எதுக்காக உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃபேஸ்லாம் ஏன் இப்படி அடிபட்டுருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவனோட மொத்த ரெபுடேஷனே கெட்டு போயிடுது நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ நினைச்ச மாதிரி வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு அப்படின்ற சொன்னதும் இன்னுமே வந்துட்டு அவனுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும் அவன் வந்துட்டு முழுசாக வந்துட்டு ஜெயிலுக்கு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது சொன்னதுமே அங்கே அவன் கண்டிப்பாக குடிசிக்கிற அதுமே நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிகிட்ருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணி என்னை மீட் பண்ணுறதுக்காக வான்னு சொன்னதுமே கண்டிப்பாக வரேன் அப்படின்றத அவ சொல்கிறான் ஹீரோயின அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அங்கே ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்து அவள் கூட ஒன்றா வந்துட்டு விட்டுட்டு போயிட்டா காசு நிறையா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அவளை வச்சு தான் வந்துட்டு இன்ட்ரஸ்ட்ரியிலேயே வந்துட்டு ஆள் ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க ஐடியா பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான் போல் ஹீரோங்க வந்துடுறான் அந்த போர்சனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்த அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான் இதுக்கப்புறம் இவனை விட்டு வைக்கக்கூடாது இவனுக்கு பெருசார் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றத தான் வேன் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின்ட்ட நீ தானே இருக்க அப்படின்ற சொன்னதும் நான் நல்லா இருக்கேன் அந்த ஃபுஃபான் வாரி இன்னுமே வந்துட்டு மோசமான நிலைமைக்கு போக போகிறான் அவன் இவ்வளோ தூரத்துக்கு கேவலம் கேவலமாயிட்டானான்னு சொன்னதோ நீ எதை பற்றியும் உன் பின்னாடி வந்துட்டு எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்றத அவன் சொல்கிறான் நெக்ஸ்டின் நான் அவன் அந்த பழைய வீட்டுக்கு போனதுமே அங்கே அவன் நின்றுட்ருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்ற மாதிரியே தோணுது வந்து கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் உங்கள் மேலே நான் இவ்வளோ உதவுறதுக்கு மரியாதை வச்சுருந்தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்ருக்கான் அவன் கோவப்பட்டு அடிச்சுட்டு நீ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு என்ன நான் சொல்கிறது எல்லாமே நீ கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னா தான் நீ வந்துட்டு பெரிய ஆளாக முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறத பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான் உன் கேரியர் வந்துட்டு ரொம்ப வந்து பெருசாகணும் இன்னும் நீ வந்து நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்ற வந்துட்டு பேசுகிறான் ஆனால் ஹீரோயின் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அங்கே கழுத்தில் குத்துனதுமே அவனுக்கு அப்படியே வந்து மயக்கம் வர ஆரம்பிச்சிருது நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க எதுவுமே நான் இல்லாமல் இங்கே வருவானான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டே ஓ அவனோட அந்த பழைய வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான் அவங்க அம்மாவும் வந்துட்டு அங்கே கொலை பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு போனதுமே அவனுக்கு வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக ஆரம்பிச்சிருது என்ன வந்துட்டு உனக்கு எல்லாமே வந்துட்டு புதுசாங்க தோணுதா இருக்காதே உனக்கு எல்லாமே வந்துட்டு ஞாபகம் இருக்குமே எப்படி துடி துடிக்க என்னோட அம்மாவை கொலை பண்ண என்ன வந்துட்டு அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ண உனக்கு என்ன புரியலையா எப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ நீ வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ண அதே பொண்ணு தான் நான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் வந்துட்டு உன்னை அப்படியே விட்டு வச்சுட்டு நான் செத்து போயிருவேன் நினைச்சியா நான் திரும்ப வந்ததே உன்னை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்து உன்னை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்றதுக்கு தான் எப்படி உனக்கு மனசு வந்துச்சு லவ் பண்றேன்ற பேர்ல ஏமாற்றி என்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையுமே இப்படி நரகத்தில் தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்ட உன அங்க ஹிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா என்கிட்ட எல்லா எவிடென்ஸுமே இருக்குது உனக்கான பனிஷ்மெண்ட்டுமே கண்டிப்பாக கிடைக்கும் நீ வந்துட்டு சாகுற வரைக்கும் இப்போ ஜெயிலில் வந்து வரவே முடியாது அப்படின்றத அவர் இருக்கா கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயே அங்கே பெஸ்ட் ஆக்டராக வந்துட்டு வின் பண்ணிடுறான் அவார்டு எல்லாமே நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவார்டு கொடுத்துட்டுருக்கான் ஹீரோயின் அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு எனக்கு இப்படி ரோலை கொடுத்ததுக்கு நான் இவருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு நாங்கள் நம்ம ஹீரோக்குமே அங்கே தேங்க்யூ சொல்கிறா நான் வந்துட்டு ஆஃபீஸே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் நானும் இவர் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு மேரேஜ் டேட்டையுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறா தன்னோட சர் நேமை வந்துட்டு அவங்க அம்மாவோட நேம் அவங்க சொல்லிட்டு இருக்கா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோட அம்மா வந்துட்டு எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆக்டர்னு சொல்லிட்டு என்னோட அப்பா தான் வந்துட்டு கொலை பண்ணார் அதுக்கான பனிஷ்மெண்ட்டுமே அந்த அளவுக்கு இப்போ கிடைச்சிருச்சு என்னோட அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நானுமே வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஆக்டர் ஆகிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மாவே வந்துட்டு நின்று ஹாப்பியாக அவளை பார்க்குறது மாதிரி எங்கள் அவளுக்கு தோணிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்